ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா மலர்ச்சிக்கல்னு சொல்லுவோம், அதுக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். இந்த குறிப்பிட்ட அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணனா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது மலர்ச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறது, அதோட சிம்டம்ஸ் அப்படின்னா சிம்பிளாகவே நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட பவுல் மூமெண்ட் வந்து டெய்லி இல்லைனா வீக்லி மோர் தேன் 3 டேஸ்க்கு மேலே நம்ம மோஷன் வந்து க்ளீன் ஆகாமல் இருக்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. அதாவது மோஷன் இல்லைனா ஸ்டூல் வந்து பாஸ் ஆகாமல் இருக்க ஒரு சிச்சுவேஷன் தான் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அது கரெக்டாக நம்ம வந்து காலையில் ஃப்ரெஷ் ஆச்சுன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நாமளும் சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து காலையில் ஃப்ரெஷ் ஆச்சுன்னாவே அந்த டே வந்து ஒரு ஹாப்பியாக இல்லைனா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கான்ஸ்டிபேஷனோட சிம்டம்ஸில் இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சிலவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், மோஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். அதே மாதிரி ரெக்டல் ஏரியாவில் வந்து பிளட்டோ இல்லைனா அந்த இடத்துல ஃபிஷர் ஃபிஸ்டுலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலவங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகும், சம்டைம் வோமிட்டிங் சென்சேஷன் வரலாம். சிலவங்களுக்கு வந்து லோவர் அப்டோமினல் பெயின் இருக்கலாம், ஈவன் லோவர் பேக் பெயின் கூட சிலவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. காசஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்குது, நம்மளோட ஃபுட்டு இன்டேக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்குது, ஃபுட்டில் தேவையான அளவுக்கு ஃபைபர் அதாவது நார்கள் அடங்கிய ஃபுட்டு நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது, அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சில மெடிசின்ஸ்னாலையும் வரலாம். நிறைய பேர் வந்து இப்போது அயன் டேப்லெட்டோ கால்சியம் டேப்லெட்டோ அந்த மாதிரி ஃபுட் சப்ளை அந்த டைட்டரி சப்ளை எடுக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னும் ஒன்று வந்து நம்ம இப்போ சப்போஸ் ஒரு ஒகேஷனாக ட்ராவல் பண்ணுறோம், லாங் ட்ராவலில் இருக்கிறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்ஸ் இன் வயல் வர்றது ஓகே. பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரெகுலராகவே அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு சூர்ணம் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து மோஷன் க்ளீன் ஆக மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க, அதாவது ஹார்மோனல் சேஞ்சஸில் வந்து ஹைப்பர்தைராய்டிசம் இருக்கவங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். இது இல்லாமல் சைக்காலஜிக்கலாக இருக்க ப்ராப்ளத்தினால அதாவது ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கவங்க, ஆங்ஸைட்டியில் இருக்கவங்க, டிப்ரெஷனில் இருக்கவங்க, இதுக்கான மெடிசன் எடுக்கிறவங்க அப்படி இருக்க கண்டிஷனில் கூட நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து சிச்சுவேஷனாக வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வர்றது சாதாரணமாக மோஸ்ட் ஆஃப் த உமனுக்கு வரும். இன்னொன்று வந்து அதுதான் ஒரு நம்ம சொன்னது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, சுத்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்டஸ்ட்ரின்னு சொல்கிறது அவ்வளோ பெருசாக இருக்கும், நம்மளோட கோலன் வந்து மூமெண்ட் ஆகாமல் இருக்கும், நம்ம சாப்பிட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய மைதா அந்த மாதிரி டைரி ப்ரொடக்ட்டு இப்போ பால் பாலோடு சேர்ந்து தயிர் நல்லது, தயிர் எடுத்துக்கலாம். பட் இந்த டைரி ப்ரொடக்ட் வந்து அதாவது மில்க்கு சார்ந்த ப்ரொடக்ட் எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வரலாம். மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். ஃபிசிக்கலாக மூமெண்ட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது ஒரு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு டைஜஷன் நடக்காமல் இருக்கும், ப்ராப்பராக டைஜஷன் இல்லாமல் இருக்கும்போது கூட நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரலாம். மெயினாக வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்டேக்கு ஃப்ளூயிடு கரெக்டாக இருக்கணும். அதாவது சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தண்ணி எடுங்க, சாப்பாடோடு சேர்ந்து தண்ணியை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம குடிக்கிறது வந்து லிக்விடு தேவையான அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி க்ரீன் டீ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா நல்லது, இல்லைன்னா இஞ்சி போட்டு இஞ்சி சூடு தண்ணியில் சூடு பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது நல்லது, மோரி குடிக்கிறது நல்லது, தயிர் இன்டேக்கில் எடுக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டான நார்கள் சேர்ந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது நல்லது, பெனானா சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம். நமக்கு வந்து சீசன்லாம் நமக்கு கிடைக்கிற அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் குதிரவாளின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி, அதே மாதிரி டேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணுறது நல்லது. சாப்பிட்ட உடனே படுக்காமல் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாக நம்ம சும்மா ஒரு வாக்கிங் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்ததுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோ கவுன்சிலிங்கோ எடுத்துக்கலாம்.
ஹைப்பர்தைராய்டிசம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டயட்டையும் பார்த்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து பெய்டு ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபோன்லேயே நீங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொடுக்குற அக்யூபெஷர் பாயிண்ட் வந்து ரொம்ப ரிசல்ட் ஓரியன்ட், ஆனால் ரெகுலராக பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிட்டேன்னா எந்த மெடிசனும் டிபெண்ட் இல்லாமவே உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா க்ளீனாக க்ளியராக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் காட்டுற அக்யூபெஷர் பாயிண்ட் வந்து த்ரிபிள் ஹீப் ஆமர் சிக்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா எஸ்ஜே சிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்மளோட பாயிண்ட் வந்து இங்கேன்னு வரும். ஸோ இந்த இந்த ட்ரான்ஸ்வேஸ் க்ரீஸ் இருக்கு இல்லையா, க்ரீஸுக்கிட்டேன்னு நீங்கள் உங்களோட ஃபோர் ஃபிங்கர் வச்சுன்னா இந்த இடத்துல வரும். அதாவது நமக்கு இங்கே ரெண்டு போன் இருக்குது, அந்த போர்டுக்கு மிடில்லாம் வரும். இதுதான் எஸ்ஜே சிக்ஸ்ன்னு சொல்கிற அக்யூபெஷர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டீப்பாக டீப் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு. எஸ்பெஷலி கான்ஸ்டிபேஷனுக்கு இந்த பாயிண்ட்டு நீங்கள் டெய்லி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிலேன்னு மூணு வாட்டி வரைக்கும் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் ஃபியூ மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் இது பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி இந்த வீஸில் ஃபோர் ஃபிங்கர் வச்சுட்டு அது எங்கே முடியுதோ இந்த இடத்துல வரும். ஸோ இந்த பாயிண்ட் டீப் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்டு அதே பாயிண்ட்டோட ஃபிஃப்த் நம்பர் வரும். ஸோ அதாவது நம்மளோட இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் க்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அல்னாக்கும் ரேடியஸ்க்கும் மிடில், இந்த இடத்துலன்னு டூ சுன் எபோவ், அதாவது ரிஸ்க் ரிஸ்கில் டூ சின்னு சொன்னால் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்கள் டீப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒமிட்டிங் வரவங்களுக்கு, மார்னிங் சிக்னஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லானது. ஸோ இங்கே ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் இல்லாமல் லோக்கல் பாயிண்ட், லோக்கல் பாயிண்ட்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பாயிண்ட்டு. ஸோ இது நம்மளோட அம்பிளிகஸ் இருக்கு இல்லையா, அம்பிளிகஸ்லேருந்து ஃபோர் சுன் எபோவ், அதாவது நீங்கள் ஃபோர் சுன் எபோவ்னால் இது ஒன் சுன் இல்லையா. ஸோ நீங்கள் இல்லைன்னா த்ரீ ஃபோர் ஃபிங்கர் வச்சுட்டு இன்னும் ஒரு ஃபிங்கர் இந்த அம்பிளிகஸ்லேன்னு எனக்கு மெஷர் பண்ண கொஞ்சம் கஷ்டம், இப்படி இந்த ஃபோர் ஃபிங்கரை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிடைக்கும் இல்லையா இன்னொரு சுன். ஸோ இதை ரென் டோல்னு சொல்ல அக்யூபெஷர் பாயிண்ட்டு. இதை கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள், மசாஜ் மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு பாயிண்ட் வந்து நம்மளை அம்பிளிகஸ்லேருந்து டூ சுன் லேட்டர், அதாவது ஒன் டூ இந்த பக்கமாக வரும். எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்கிற அக்யூபெஷர் பாயிண்ட்டு. இது ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு ஏரியாலையும் இருக்குது. ஸோ இந்த அக்யூபெஷர் பாயிண்ட்டே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே லோக்கல் பாயிண்ட்டு, அதாவது நம்மளோட ஸ்டொமக் ஏரியாவில் இருக்குது. இன்னொரு டிஸ்டல் பாயிண்ட் வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்கிற இந்த அக்யூபெஷர் பாயிண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இது வந்து நம்மளோட பெட்டல், அதாவது நம்மளோட முட்டி, முட்டிக்கிட்டேன்னு இந்த சைடில் ஒரு போன் இருக்கும் இல்லையா, அதாவது அவுட்டர் சைடில் நீங்கள் உங்களோட ஃபோர் ஃபிங்கரை வச்சுக்கோங்க இந்த முட்டிக்கு கீழே, அதாவது இந்த பெட்டலுக்கு கீழே வச்சுருந்தா எங்கே முடியுதோ இந்த இடத்துல வரும். நம்ம காலில்னா இது டம்மினா உங்களுக்கு பக்கமாக தெரியும், நம்ம காலில் வந்து கரெக்டாக இருக்கும் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்கிற பாயிண்ட். ஸோ இப்படி மெஷர் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வரும். இதுவும் பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் காட்டினா அக்யூபெஷர் பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் ஆழமாக டீப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். காலில் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் காட்டினேன் இல்லையா, எஸ்டி தேர்ட்டி சிக்ஸு, எஸ்ஜே சிக்ஸு, எக்ஸே எஸ்ஜே ஃபைவு, இது இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபியூ மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் மெடிசின் இல்லாமல், நிறைய பேர் வந்து மெடிசின் டிபெண்ட் ஆகி மோஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த அக்யூபெஷர் பாயிண்ட்டே ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது ஃபிஸ்டுலா, ஃபிஷர் ப்ராப்ளம், ஹெமரோய்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.